ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி நேற்றுடன் ஓராண்டு முடிவடைந்தது. இந்திய போரில் உக்ரைனை சேர்ந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த போரின் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பிரிட்டன் முழுவதும் நேற்று மதியம் 11 மணியளவில் உக்ரைன் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையொட்டி பிரிட்டன் மன்னர் சார்லஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், போரில் உக்ரைன் மக்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்த போதிலும் மக்கள் குறிப்பிடத்தகுந்த அளவு தங்களது வீரத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் என்று மன்னர் சார்லஸ் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் உக்ரைனுக்கு G7 நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நவம்பர் 10 டவுனிங் தெருவில் உக்ரைன் வீரர்களுக்கு பிரிட்டன் அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், அவரது மனைவி அக்ஷதா மூர்த்தி, பிரிட்டனுக்கான உக்ரைன் தூதர் பங்கேற்று சில நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினர். பின்னர் உக்ரைன் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. பிரிட்டனில் பயிற்சி பெற்று வரும் உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் இந்த மௌனாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.